ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டடி வித் அருண். இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது கரண்ட் அஃபேர்ஸ். ஏப்ரல் 10th கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ்னு சொல்லலாம். ஸோ ரீசெண்ட் சயின்டிஃபிக் டிஸ்கவரியில் வந்துட்டு ரொம்ப 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 ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், பிளாக் ஹோல் வந்துட்டு ஃபஸ்ட் இமேஜ் ஆஃப் த பிளாக் ஹோல் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரிலீஸ் பண்ணுறது அப்படிங்கிறது பல வருஷமாக வந்துட்டு இப்படி ஒரு விஷயம் இருக்கா இல்லை உண்மையிலே இது இருக்கான்றது கூட தெரியாமல் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். பட் ஆனால் இப்போ வந்துட்டு இதோட இமேஜை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பிளாக் ஹோல் ரிலீஸ் பண்ணுறதுக்கு என்ன ஒரு இது யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, ஈவன் ஹரிசான் டெலஸ்கோப் அப்படின்னு சொல்லிட்டு 8 இடத்துல வந்துட்டு இடத்தை சுற்றி வந்துட்டு டெலஸ்கோப் பிளேஸ் பண்ணி, ஸோ அதோட கோஆர்டினேஷனில் வந்துட்டு இந்த பிளாக் ஹோலோட இமேஜை வந்து கேப்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஈவன் ஹரிசான் டெலஸ்கோப் ப்ராஜெக்ட் அது வந்துட்டு எதுக்காக ஆரம்பித்தாங்க அப்படின்னா, M87 அப்படிங்கிற ஒரு கேலக்சி, ஸோ நம்ம மில்கிவே கேலக்சி மாதிரி M87 அப்படிங்கிற ஒரு கேலக்சி இருக்குது. ஸோ அந்த கேலக்சியோட பிளாக் ஹோல் ப்ளஸ் சகட்டேரியஸ் ஏ அப்படிங்கிறது நம்ம மில்கிவேயோட பிளாக் ஹோல், அதாவது நம்ம கேலக்சியோட பிளாக் ஹோல். ஸோ இந்த ரெண்டு பிளாக் ஹோலோட இமேஜையும் கேப்சர் பண்ணுறதுக்காக தான், இதை பற்றின டீட்டெயில்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த ஈவன் ஹரிசான் டெலஸ்கோப் ப்ராஜெக்ட் வந்துட்டு ஆரம்பித்தாங்க. ஸோ பல வருஷ முயற்சியாக ஃபஸ்ட் டைம் வந்துட்டு M87 அப்படிங்கிற கேலக்சியோட பிளாக் ஹோலோட இமேஜை வந்துட்டு நமக்கு இப்போ கேப்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ சகட்டேரியஸ் ஏ அப்படிங்கிற நம்மளோட பிளாக் ஹோலோட இமேஜ் வந்துட்டு கிளியராக இன்னும் நமக்கு கிடைக்கல, இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துடும். ஸோ மொதல் பிளாக் ஹோல் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு ஸ்டார்ஸ், அதாவது எந்த ஒரு ஸ்டார்ஸோட எண்டுன்னு சொல்லலாம். ஸோ ஸ்டார்ஸ் எல்லாம் வந்துட்டு அதில் இருக்க எனர்ஜி எல்லாமே வந்துட்டு போயிடுச்சு அப்படின்னா, இட் வில் கம்ப்ரஸ் இன் டு அதோட மேட்டர்ஸ், அதாவது மாஸ் எல்லாமே கம்ப்ரஸ் ஆகும். ஸோ கம்ப்ரஸ் ஆகிட்டு அது ஒரு அதில் நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது, இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க ரெண்டு விஷயமும், அதாவது ரெண்டு பிளாக் ஹோலும் சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல்னு சொல்லுவாங்க. ஸோ ஒன் ஆஃப் த ஸ்டார்ஸோட ஒன் ஆஃப் த ஒரு டைப், அது எண்ட் ஆகக்கூடிய ஒரு டைப்பு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பிளாக் ஹோலோட பேசிக்கான ஒரு விஷயம் என்னென்னா, அங்கே ஹை கிராவிடேஷனல் புல் இருக்கும். ஸோ அது கிட்ட போனால் யாருமே வெளியில் வர முடியாது. ஸோ இது எப்படி டேர்ம் பண்ணுவாங்க அப்படின்னா, எஸ்கேப் வெலாசிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பிளாக் ஹோலை சுற்றி நம்ம கிட்ட போகிறோம் அப்படின்னா, அந்த வெலாசிட்டியை விட அதிகமான வெலாசிட்டி இருந்தால் தான் அதை விட்டு வெளியில் வர முடியும். இதுதான் எஸ்கேப் வெலாசிட்டின்னு சொல்லுவாங்க. ஆனால் பிளாக் ஹோல் கிட்ட லைட்டாலே எஸ்கேப் ஆக முடியாது. ஸோ ஐன்ஸ்டைனோட ரிலேட்டிவிட்டி தியரி படி ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் எது அப்படின்னா லைட்டோட வெலாசிட்டி தான். ஸோ லைட்டாலே பிளாக் ஹோலை விட்டு வெளில வர முடியாது அப்படின்னா அதோட எஸ்கேப் வெலாசிட்டி எவ்வளோ இருக்கும்னு நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கிட்ட யாருமே போக முடியாது. ஏன் ஈவன் ஹரிசான் டெலஸ்கோப் அப்படின்னு வச்சுருக்காங்கன்னா, பிளாக் ஹோல் அப்படிங்கிற பாயிண்ட்டை சுற்றி இருக்கிற ஒரு த்ரெஷ்ஹோல்ட் ஏரியா, அது ஒரு லிமிட்னு வச்சுக்கலாம், அது ஒரு பிளாக் ஹோலோட ஒரு ஏரியா, ஒன் ஆஃப் த பார்ட் தான். ஸோ அந்த த்ரெஷ்ஹோல்ட் ஏரியா பேர் என்னன்னா ஈவென்ட் ஹரிசான். இந்த எஸ்கேப் வெலாசிட்டின்னு சொல்கிறேன் இல்லையா, ஸோ இந்த எஸ்கேப் வெலாசிட்டி எங்கே ஆரம்பிக்கும், அதாவது இந்த ஸ்பீடு வந்துட்டு அது கிட்ட போனால் அதோட வெளியிலே வர முடியாதுங்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த வெலாசிட்டி எங்கே ஆரம்பிக்கும்னா, இந்த ஈவென்ட் ஹரிசான் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல தான் ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் பிளாக் ஹோல் கிட்ட கிட்ட போக போக வந்துட்டு உங்களோட எஸ்கேப் வெலாசிட்டி அதிகமாகிட்டே போகும். ஒன்ஸ் நீங்கள் ஈவென்ட் ஹரிசானை தொட்டுட்டீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் அது உங்களோட எஸ்கேப் வெலாசிட்டி வந்துட்டு லைட்டோட வெலாசிட்டி விட ஜாஸ்தியாக இருந்தால் மட்டும்தான் வெளில வர முடியும். ஸோ இட் இஸ் இம்பாசிபிள். அதனால தான் இந்த ஈவென்ட் ஹரிசானை பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் ப்ரீஃபாக பிளாக் ஹோலை பற்றி. ஸோ இன்னும் நிறைய டீட்டெயில்ஸோட நம்ம தனி வீடியோ பார்க்கலாம். வேர்ல்ட் எக்கனாமிக் அவுட்லுக் இதை வந்துட்டு யார் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, IMF தான் ரிலீஸ் பண்ணுவாங்க, அதாவது இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட். ஸோ இதை பை ஆனுவலாக ரிலீஸ் பண்ணுவாங்க, வருஷத்துக்கு 2 தடவை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இதோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா, வேர்ல்டு எக்கனாமிக் க்ரோத் எப்படி இருக்குது அதை ப்ரொஜெக்ட் பண்ணுறதும், ஸோ அது ரிலேட்டடாக ஒவ்வொரு கண்ட்ரீஸோட க்ரோத் எப்படி இருக்குங்கிறத ப்ரொஜெக்ட் பண்ணுறது தான் வேர்ல்டு எக்கனாமிக் அவுட்லுக்கோட பர்பஸ். ஸோ இதில் இந்தியாவோட க்ரோத் என்ன ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 7.3 வந்துட்டு ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க 2019. 7.5% வந்துட்டு ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு 2020 வந்துட்டு ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. குளோபலாக பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு 3.3% வந்துட்டு எக்கனாமிக்கல் ரைஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க 2019. ஸோ இது போன வருஷத்தை விட 3% வந்துட்டு கம்மியாகிருக்கு, குளோபலாக வந்துட்டு ஒரு டவுன்ஃபால் இருக்குது. ஸோ இதில் வேறு என்ன இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா, IMFோட சீஃப் எக்கனாமிஸ்ட் யார் அப்படின்னா கீதா கோபிநாத், அண்ட் தென் MD யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின் லகார்ட். ஸோ IMFோட ஹெட் குவார்ட்டர்ஸ் என்னென்னா எங்கே இருக்குது அப்படின்னா, வாஷிங்டன் டிசி USAல இருக்குது. ஸோ IMFோட மெயின் பர்பஸ் அப்படின்னா வேர்ல்டு எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டியை வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறது. ஸோ இதுதான் வந்துட்டு ப்ரீஃபாக IMF பற்றியும் வேர்ல்டு எக்கனாமிக் அவுட்லுக்கை பற்றியும். நெக்ஸ்ட் வந்துட்டு கூகுள் விங் அப்படிங்கிறது வந்துட்டு கூகுளோட ஒரு ஒன் ஆஃப் த ஆர்ம். அது என்ன வேலை செய்ய போகுது அப்படின்னா, ட்ரோன் டெலிவரி சர்வீசஸ். ஸோ இதுதான் வந்துட்டு கூகுள் விங்கோட மெயின் பர்பஸ். ஸோ இது எங்கே வந்துட்டு ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஆஸ்திரேலியாவோட கேபிட்டல் கேன்பராவில் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட பர்பஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட்டு, காஃபி, மெடிசன் இதெல்லாம் வந்துட்டு டெலிவரி பண்ணுறது. இட் இஸ் ஓன்டு பை கூகுள்.
நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் என்னென்னா அல்ட்ரா லோ எமிஷன் ஜோன். அல்ட்ரா லோ எமிஷன் ஜோன் அப்படின்னா அந்த ஏரியாக்குள்ளே வந்துட்டு யாருமே வந்துட்டு எமிஷன் ஐ மீன் வெஹிக்கிள் மூலமாக ஏற்படக்கூடிய பொல்யூஷன் பண்ணக்கூடாது, அதுதான் வந்துட்டு மெயின் பர்பஸ். ஸோ இதை எங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா லண்டனில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. வேர்ல்ட்லேயே ஃபஸ்ட்டு டைம் வந்துட்டு லண்டனோட இன்டர்னல் சிட்டிக்குள்ளே வந்துட்டு அல்ட்ரா லோ எக்கனாமிக் எமிஷன் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த ஏரியாக்குள்ளே போகிற வெஹிக்கிள்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக அது பயங்கரமான ஸ்டாண்டர்ட்ஸை ஃபாலோ பண்ணணும், எமிஷனே இருக்கக்கூடாது. இது எதுக்கு டுவர்ட்ஸாக அவங்க எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை இது பண்ணலாம், அது மட்டும் இல்லாமல் ஏர் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுறது தான் மெயின் பர்பஸ். ஸோ ஏர் பொல்யூஷன் கண்ட்ரோல் ஆகுறதுனால ஏர் குவாலிட்டி வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இது வந்துட்டு ஒரு கிளைமேட் சேஞ்சஸ் நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு நம்மளை சுற்றி. ஸோ இதுக்கான ஒரு பெரிய ஃபார்வர்ட் ஸ்டெப்பு. ஸோ அதை எந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு அதை என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னா டாக்ஸிட்டி சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவங்க மேலே வந்துட்டு ஒரு ஃபைன் இது பண்ணுறாங்க, டீ சார்ஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பொல்யூஷன் பொல்யூஷன் பண்ணக்கூடிய வெஹிக்கிள்ஸ் மேலே வந்துட்டு சார்ஜ் பண்ணுறது தான் வந்துட்டு டீ சார்ஜ், டாக்ஸிட்டி சார்ஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு பெரிய ஸ்டெப்புன்னு சொல்லலாம். ஏன்னா 24/7 அந்த ஏரியாக்குள்ளே அவங்க அப்படி ஒரு வெஹிக்கிள் போச்சு அப்படின்னா கண்டிப்பாக டீ சார்ஜ் வந்துட்டு அவங்க பே பண்ணியே ஆகணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 54th வேலர் டே, அதாவது ஷௌரிய திவாஸ், April 9th வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது எதுக்காக செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இயர் 1965 April 8th ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட போஸ்ட், அதாவது சர்தார் போஸ்ட்னு சொல்லுவாங்க, இந்தியன் டெரிட்டரிக்குள்ளே இருக்குது. இதை வந்துட்டு பாகிஸ்தான் நேவி வந்துட்டு பாகிஸ்தான் ஆர்மி வந்துட்டு இன்வைட் பண்ணாங்க. ஒரு 3500 மெம்பர்ஸோடு வந்துட்டு பாகிஸ்தான் ஆர்மி உள்ளே வந்தாங்க. ஒன்லி 150 CRPF மெம்பர்ஸ் வந்துட்டு அந்த போஸ்ட் வந்துட்டு April 8th-9th வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலாக வந்துட்டு காப்பாற்றினாங்க. ஸோ அதில் உயிரிழந்த அவங்களுக்காக ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த வேலர் டே CRPF வந்துட்டு இயர்லி ஒன்ஸ் செலிப்ரேட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இந்த வேலர் டே எங்கே செலிப்ரேட் பண்ணாங்க அப்படின்னா நியூ டெல்லியில் செலிப்ரேட் பண்ணாங்க. சீஃப் கெஸ்ட்டாக வந்துட்டு நம்ம பிரசிடென்ட் ராம்நாத் கோவிந்த் போயிருந்தாங்க. பிரசிடென்ட் ராம்நாத் கோவிந்த் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த 54th வேலர் டேயில் வந்துட்டு வீர் பரிவார் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப்போட பர்பஸ் என்ன அப்படின்னா இப்போ CRPF மெம்பர்ஸ் வந்துட்டு சப்போஸ் அவங்க வந்துட்டு லைன் ஆஃப் டியூட்டியில் இருக்கும்போது இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்களோட ஃபேமிலிஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு மகம் மட்டுமே பிரத்யேகமாக இந்த ஆப்பை வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப் ஸ்டோர்லாம் இருக்காது, அவங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் பென்ஷன் பற்றின இது இல்லை அவங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட் கவர்மெண்ட் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுதுன்னா அதை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே அந்த ஆப்பில் வந்துட்டு அவங்க டேரெக்டாக ப்ரொவைட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்னன்னா அப்பாயின்மெண்ட் கமிட்டி ஆஃப் த கேபினெட், அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெண்டு முக்கியமான போஸ்ட்டுக்கு வந்துட்டு அப்ரூவ் கொடுத்துருக்காங்க. என்னென்னலாம்னா IOB அதாவது இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கோட MD அண்ட் CEO-வாக கர்ணம் சேகரை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இவர் இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா தீனா பேங்கோட MD அண்ட் CEO-வாக இருக்கார். ஸோ இவர் வந்துட்டு July 1st இருந்துட்டு சார்ஜ் எடுத்துப்பார். அந்த பார்த்தீங்க அப்படின்னா விஜயா பேங்கோட கரண்ட்டு MD அண்ட் CEO வந்துட்டு RA சங்கர நாராயணன், அவரை வந்துட்டு இப்போ கனரா பேங்கோட MD அண்ட் CEO-வாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரேலோட ப்ரைம் மினிஸ்டர் எலெக்ஷன் நடந்துச்சு இப்போ ரீசெண்டாக. ஸோ அதோட ரிசல்ட் வந்திருக்கு, மறுபடியும் பெஞ்சமின் நெத்தன்யாகு வந்துட்டு செலக்ட் ஆயிருக்காரு. ஸோ 16 இயர்ஸ் ஓல்டான இவர் வந்துட்டு 5th டேர்ம் செலக்ட் ஆயிருக்காரு. அவங்களோட ஹிஸ்ட்ரியிலே வந்துட்டு இவர் தான் லாங்கஸ்ட் சர்விங் ப்ரைம் மினிஸ்டர். ஸோ பிரசிடென்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ருவன் ரிவ்லின். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா விஸ்டன் அவார்ட்ஸ். விஸ்டன் அவார்ட்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு விஸ்டன் கிரிக்கெட்டர்ஸ் ஆல்மக் புக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இது வந்துட்டு ஆனுவலி பப்ளிஷ் பண்ணுவாங்க. எங்கள் யார் அப்படின்னா யுனைடெட் கிங்டம் வந்துட்டு பப்ளிஷ் பண்ணும். ஸோ இது ரொம்ப மோஸ்ட் பிரஸ்டேஜியஸ் அவார்டு யாருக்குன்னா கிரிக்கெட்டர்ஸுக்கு. ஸோ இதில் வந்துட்டு டாப் கிரிக்கெட்டர் ஆஃப் த இயர் அதாவது உமன் அண்ட் மென் வந்துட்டு யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னா கோலி அண்ட் மந்தனா வாங்கியிருக்காங்க. ஸோ டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான நியூஸ் இதெல்லாம் பார்க்கறதுக்கு நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஸோ இதில் உங்களுக்கு இன்னும் வேற ஏதாவது விஷயங்கள் தேவைப்படுது அப்படின்னா இல்லை வேற ஏதாவது கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள் தேவைப்படுதுன்னா கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.